நடிகை த்ரிஷாவின் ட்விட்டர் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது என த்ரிஷாவின் தாய் உமா போலீஸ் கமிஷனர் ஜார்ஜிடம் புகார் அளித்துள்ளார். நடிகை த்ரிஷா பீட்டா அமைப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருபவர் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பீட்டா செயல்பட்டு வருவதால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் காரைக்குடியில் நடைபெற்று வந்த த்ரிஷாவின் படப்பிடிப்பு தளத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இதனையடுத்து அவரது படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே நடிகை த்ரிஷாவின் ட்விட்டர் பக்கத்தை யாரோ விரோதிகள் ஹேக் செய்து தவறான செய்திகளை வெளியிட்டு இருப்பதாக கூறி அவரது தாய் உமா கிருஷ்ணன் சென்னை மாநகர கமிஷனர் ஜார்ஜை நேரில் சந்தித்து புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், த்ரிஷா பீட்டாவில் இல்லை என்றும் வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்க்காமல் தெருநாய்களை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று பீட்டா ஏற்பாடு செய்திருந்த விளம்பர படத்தில்தான் நடித்தார் எனவும் கூறினார். தாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை என்றும் எதிரிகளும் இருப்பதால் அவர்கள்தான் த்ரிஷாவின் ட்விட்டர் பக்கத்தை ஹேக் செய்திருக்கிறார்கள் எனவும் உமா கூறினார். இனி பீட்டா தொடர்பான எந்த நடவடிக்கையிலும் த்ரிஷா ஈடுபட மாட்டார் என உமா கிருஷ்ணன் மேலும் தெரிவித்தார். காலம் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு ஒரு அமைப்பை சார்ந்து அது வழியா போய் அந்த மாதிரி பண்ணி அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவை தனி ஒரு ஆளா தான் இதை பண்ணிட்டு இருக்கா. இல்ல, மேலும் மேலும் சந்தை வழக்கு என்ன காரணம்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்விட்டர் கணக்கு வந்து முடக்கப்பட்டு இருந்துச்சு. ஆமா, அதே வந்து ட்விட்டர்லயே நீங்க மீண்டும் அதை பதிவு பண்ணியிருந்தா அந்த பதிவு தான் தப்பா போயிருக்கு. கடைசியான பதிவு என்ன எழுதிருக்குன்னா, நான் வந்து பீட்டால இருக்கேன், நான் ஒரு தமிழ் பொண்ணா இருந்தா கூட ஜல்லிக்கட்டுக்கு நான் அகேன்ஸ்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தப்பான பதிவு யாரோ ஹேக் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். இல்லடா, மற்றதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். நாங்க இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க தானே, என்னெல்லாமோ பார்த்துட்டோம் இந்த 15 வருஷமா, புரியுதா? ஆனா இது வந்து சீரியஸ் மேட்டர். ஒருத்தர் வந்து உங்க ட்வீட்குள்ள போய் இத்தனைக்கும் அவளோட வெரிஃபைடு அக்கௌண்ட் ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய நினைப்பையே பொய்யாக்கி யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க, பண்ணி இந்த மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா வெரிஃபைடு அக்கௌண்ட்டை கூட ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால அதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணி இந்த மாதிரி இவளை பத்தி தப்பா எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இவளுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க செயல்படுறவங்க இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவள் பீட்டா அமைப்புல அப்படியெல்லாம் பெருசா ஆக்டிவா எல்லாம் ஒன்றும் இல்லையே. அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்களே, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லவே இல்லைங்க. பீட்டால அமைப்புல இருந்ததுன்னா ஆதரிக்க முடியாது, அதை புரிஞ்சுன்னீங்களா? அவ ஆதரிக்கும் போதே அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அவ பீட்டா அமைப்புல அவ்வளவா இல்லன்னு சொல்லி. பீட்டால விலகறதும் விலகாததும் ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்சுவலா இப்ப இன்னொன்னு சொல்றேன், பீட்டா சப்போஸ் பீட்டால இருந்ததுன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா பேச முடியாது. ஆதரவா பேசும் போதே அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அவளுக்கு பெருசா ஒண்ணும் இல்லன்னு சொல்லி. இருந்ததுன்னா சொல்லிடுங்க, என்கிட்ட நீங்க பேசிருக்கிறதா சொன்னீங்க. ட்விட்டர் ஹேக்க முதல்ல சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஏன்னா மக்களுக்கு அது சரியா தெரியணும், ட்விட்டரை ஹேக் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது நல்லா போய் ரீச் ஆகணும். அதாவது அந்த கடைசி ட்வீட் பண்ணது அவ இல்லங்கறத கிளியரா பேசிடுங்கன்னு சொல்லி. எனக்கு வந்து தெரியலங்க, அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் என்ன சொல்றாரு. எத்தனையோ பேர் இவளுக்கு எகெயின்ஸ்டா இருக்கலாம், ரைவல்ஸ் இருக்காங்க, காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, இல்லாட வேற ஏதாவது எனிமீஸ் இருக்காங்க, எனக்கு தெரியாது. நான் யாரையுமே சொல்ல விரும்பல, பிகாஸ் எனக்கே நிஜமா தெரியல என்னன்னு. ஏன் இப்படி பண்ணாங்க, இவளை இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு என்ன அதனால பிரயோஜனம், என்ன லாபம், அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. இனிமேல் அவங்க ஈடுபட மாட்டாங்க, கண்டிப்பா. நான் தான் சொல்றேன்னு.